வணக்கம். ஹைடெக் டிரான்ஸ்ஃபார்மர் கோயம்புத்தூர். அனதர் இன்வெர்ட்டர், ஒரு ஸ்பெஷல் டைப் இன்வெர்ட்டர். இந்த பர்பஸ் வந்து 24 volt பேட்ரி கொடுத்துட்டு உங்களுக்கு 32 அவுட்புட் எடுத்துக்கலாம். தென் வந்து 12 ஆம்ஸு ரெண்டு வைண்டிங் அதில் போட்டிருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பவர் சப்ளை பிசிபியில் 3-pin ஆரம்ஸ் வழியாக எடுத்துக்கலாம். இங்கே வந்து 3-pin ஆரம்ஸ் கொடுத்துருக்கேன். இந்த வயர் வந்து 12-12 ரெண்டு வயர் மூலமாக வருது. பிளாக்கு அண்ட் எல்லோ காம்பினேஷன் உள்ள வயரோட வருது. தென் இது வந்து பவர் சப்ளை பிசிபியில் வந்து 3-pin ஆரம்ஸ் மூலமாக கனெக்ட் பண்ணியிருக்கேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று வந்து 7805 யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள், இன்னொன்று வந்து 7812 யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை தேவை இருந்தால் அடிஷ்னல் வைண்டிங் வேணும், உங்களுக்கு 12 volt வந்து இன்னொரு 2-3 டாப்பிங் வேணும், அதாவது இப்போ லைட்டிங் லோடு, ஃபேனு, வேதர் பர்பஸ் அந்த மாதிரி இருக்கும்போது 2-3 லைட்டிங் லோடு வேணும்னா இந்த மாதிரி ஒரு சிம்பிள் பிசிபி இருக்குது. இந்த சிம்பிள் பிசிபியில் வந்து இந்த இன்புட் லைனை வந்து நீங்கள் பேரலல் பண்ணிக்கலாம். அதாவது நீங்கள் ஒரு 12-12 வந்து ஒரு 2-3 கனெக்ஷனுக்கு நீங்கள் யூஸ் பண்ண வேண்டி இருக்குது அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி பேரலல் பண்ணிக்கலாம். பேரலல் பண்ணிவிட்டு ஒரு பக்கம் 7812, இன்னொரு பக்கம் 7805, அது 7809 என்ன வேணுனாலும் நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ இதனுடைய பர்பஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நம்ம நார்மலாக வந்து உங்களுக்கு இந்த மாதிரி கன்வெர்ஷன், 5 volt கன்வெர்ஷன் பண்ணக்கூடிய இடத்துல வந்து பக் கன்வெர்டர்ஸ் யூஸ் பண்ணுவோம். அந்த பக் கன்வெர்டர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மினிமம் ஒரு 30 volt டிசியிலேருந்து ரெடியூஸ் பண்ணி உங்களுக்கு 5 volt ஆக்கணும். அந்த மாதிரி ஆக்கும்போது வந்து பக் கன்வெர்டர்ஸ் ஃபெயிலியர்ஸ் வந்து வரும். அப்போ நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா ஒரு லோயர் வோல்டேஜ், ஒரு 12 volt அந்த மாதிரி சமயத்தில் இருந்து நம்ம வந்து ஒரு 7805 போட்டு எடுக்கும் பொழுது உங்களுக்கு அந்தளவு ஃபெயிலியர்ஸ் வராது. நாங்கள் நிறைய பண்ணியிருக்கோம், இந்த 7805 செக்ஷன் வந்து ஃபெயிலியர்ஸ் வராது. அது ரீசன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லோ வோல்டேஜ்லேருந்து நம்ம வந்து அந்த 7805 ரெகுலேட் பண்ணி எடுக்கிறோம். அதாவது 12-12 ஒரு 2 amps பைண்டிங் கொடுத்துருக்கோம். அதிலிருந்து வந்து உங்களுக்கு மேக்ஸிமம் ஒரு 15 volt போகும். 15 volt 7805 போடும் பொழுது அந்த ரெகுலேஷன் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும், ஹீட் ஆகாது காம்போனன்ட்டு. ஸோ அதுக்காக வந்து இந்த மாதிரி வந்து நம்ம பண்ணும்பொழுது உங்களுக்கு வந்து ஃபெயிலியர்ஸ் வராது. அதர்வைஸ் நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு 30 volt டீசிலிருந்து பக் கன்வெர்டர் கொடுத்து அதை வந்து 5 volt ரெடியூஸ் பண்ணி எடுத்துகிட்டு வரணும். அந்த மாதிரி எடுத்துகிட்டு வரும்போது பக் கன்வெர்டர்ஸுடைய ஃபெயிலியர்ஸ் வந்து இருக்க வாய்ப்புகள் இருக்குது. பட் பக் கன்வெர்டர் வந்து 7805 விட நல்லாயிருக்கும். காரணம் வந்து அதில் வந்து இண்டக்டர் காயில் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த இண்டக்டர் காயில் யூஸ் பண்ணும்பொழுது அதனுடைய குவாலிட்டி வந்து கண்டிப்பாக நல்லாவே இருக்கும். பட் வந்து ஃபெயிலியர்ஸ் வந்துச்சுன்னா நம்ம அடிக்கடி போய் பஸ்ஸில் போய் சர்வீஸ் பண்ண முடியாது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சிம்பிள் காம்பினேஷன் ஒரு 12-12 டேப்பிங் வந்து எங்கள் இன்வெர்டர்ஸில் ஸ்பெஷல் டைப் இது வேணும்னா நாங்கள் எடுத்து கொடுத்துருவோம். அது மாதிரி எடுத்து கொடுக்கும்பொழுது நீங்கள் வந்து இந்த பிசிபி வேணாலும் அவைலபிள் இருக்குது. இந்த பிசிபியில் வந்து டிவல் பவர்ஸ்லையும் இருக்கும், ப்ளஸ் வந்து உங்களுக்கு அந்த 12-12 ஒன் ஆம்ஸ் வைண்டிங் இது கொடுக்குற மாதிரி இருக்கும். ரெண்டு டையோடு ஒரு கண்டென்சர் போட்டு நீங்கள் அவுட்புட் எடுத்துக்கலாம். என்ன ரெகுலேட்டர் வேணுமோ அது ரெகுலேட்டர் போட்டு அவுட்புட் எடுத்துக்கலாம். ஸோ ரொம்ப லோயர் வோல்டேஜில் வந்து உங்களுக்கு 5 volt இல்லை 12 volt கன்வெர்ஷன் ஆகும்போது ரெகுலேட்டர்ஸ் ஃபெயிலியர்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ரெகுலேட்டர்ஸ் மேக்ஸிமம் வந்து ஃபெயிலியர்ஸ் ஆகாது. ஏன்னா நாங்கள் வந்து எங்களுடைய கண்ட்ரோல் போர்டில் இந்த கான்செப்ட் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். நீங்கள் பார்த்துருப்பீங்க, மறுபடியும் ஒன் செகண்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது எங்களுடைய கண்ட்ரோல் போர்டு. இந்த கண்ட்ரோல் போர்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதே மாதிரி ஒரு 12-12 ஒன் ஆம்ஸ் வைண்டிங் கொடுத்துருக்கேன். 7812, 7912, 7805 மூணுமே வந்து அந்த 12-12 ஒன் ஆம்ஸ் வைண்டிங்கிலிருந்து பவர் சப்ளை போர்டுக்கு தேவையான ரெகுலேட்டர் சப்ளை -12 +12 கிடச்சிரும். தென் 7805 கிடச்சிரும். ஸோ அந்த மாதிரி கிடைக்கும் பொழுது இதனுடைய ஃபெயிலியர்ஸ் வந்து மேக்ஸிமம் நாங்கள் வந்து மாதம் ஒரு 100 board வரைக்கும் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இதில் வந்து ஃபெயிலியர்ஸே வராது. அதர்வைஸ் இது இல்லாமல் ஒரு 24 volt டைரெக்டாக வந்து எடுத்துகிட்டு நம்ம வந்து பக் கன்வெர்டர் மூலமாகவோ இல்லை வந்து ரெகுலேட்டர் வேறு ரெசிஸ்டன்ஸ் மூலமாகவோ கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும் பொழுது கண்டிப்பாக வந்து கம்ப்ளைண்ட்ஸ் வரும். இந்த மாதிரி காம்பினேஷன் லோயர் வோல்டேஜில் வந்து நம்ம கன்வெர்ஷன் பண்ணும்பொழுது அந்த ப்ராப்ளம் இருக்காது. ஸோ அதனால் வந்து இந்த இன்வெர்டர்ஸ் அதே மாதிரி கான்செப்ட். இப்போ இன்வெர்டர் போர்டில் அந்த மாதிரி யூஸ் பண்ண முடியாது. அது காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா அடிஷ்னல் வைண்டிங் இல்லை. இப்போ வந்து நாங்கள் அடிஷ்னல் வைண்டிங் போட்டுட்டோம். அதனால் வந்து அடிஷ்னல் வைண்டிங் இருக்கும்பொழுது உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். இன்னும் ஒரு வைண்டிங் எடுக்கிறது பதில் 2-3 வைண்டிங்கும் வந்து அங்கேருந்து இன்வெர்டர்லேருந்து அவ்வளோ எடுத்தாகணும். எடுத்துகிட்டு போயிட்டு பவர் சப்ளை பிசிபியில் ப்ளக் இன் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு தேவையான வோல்டேஜஸ் இங்கிருந்தே இருக்கும். அதுவும் நாய்ஸ் ஃப்ரீயாக இருக்கும். ஏன்னா செப்பரேஷன் ஒவ்வொரு வைண்டிங்கும் செப்பரேட் வைண்டிங்கு, அதனால் நாய்ஸ் ஃப்ரீயாக இருக்கும். இந்த மாதிரி எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம்.
இந்த பவர் சப்ளை கேசட்டி அவைலபிள், ஆர் ஆல்ரெடி நீங்கள் பவர் சப்ளை கேசட்டி வச்சுருந்தீங்கன்னா இந்த சிம்பிள் காம்பினேஷன் உள்ள பவர் சப்ளை கேசட்டி, இது 1212 ரெண்டு டயோடு ஒரு கண்டென்சர் ஒரு ரெகுலேட்டர், இதை ஏதோ ஒரு இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். பக் கன்வெர்ட்டர் சைஸ் தான் இருக்கும், இதை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் அந்த ரெண்டு வோல்டேஜ் 7805 7812 அது ரெண்டுமே எடுத்துக்கலாம். 7812 ஃபேன் ஆர் லைட்டிங் போர்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். 7805 வந்து உங்களுக்கு MP3 போர்டும் ஆர் MP5 போர்டுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஏதாவது இன்வெர்டர்ஸ் ஆர் இந்த மாதிரி PCBs வேணுமே என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.